வணக்கம் இன்றைய பதிவில் நமது வழிபாட்டிற்குரிய ஒரு சில முக்கிய குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் அவ்வகையில் முதலாவதாக கோயிலிலோ வீட்டு வாசலிலோ சூடம் ஏற்றும்போது காற்றினால் அணைந்து போகாமல் இருக்க சூடத்தை கையால் பொடி செய்துவிட்டு பிறகு பற்றவைத்தால் சூடம் அணையாமல் அழகாக எரியும் பூஜை அறையில் உள்ள கண்ணாடி சட்டமிட்ட சுவாமி படங்களுக்கு வேப்ப எண்ணெயை சிறிது பஞ்சில் நினைத்து துடைத்தால் பூச்சி அரிக்காது படங்களும் பல பலவென்ன மின்னும் அடுத்தது நெல்லி மரம் உள்ள வீட்டை தீமைகள் அணுகாது நெல்லி இலையால் கடவுளுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறந்த நல்ல பலனும் கிடைக்கும் பூஜை காலத்தில் நாம் ஆண் தெய்வங்களுக்கு தீபாராதனை காட்டும் போது உதாரணமாக முருகர் அல்லது கிருஷ்ணன் போன்றவர்களுக்கு கீழிருந்து மேலாகவும் பெண் தெய்வங்களுக்கு அதாவது துர்க்கை அம்மன் போன்றவர்களுக்கு மேலிருந்து கீழாகவும் தீபம் காட்ட நன்மை நடக்கும் தொடர்ந்து ஆலயங்களில் வழிபாடு முடிந்ததும் கோயிலில் சிறிது நேரம் அமர்ந்த பின்னரே வீட்டிற்கு புறப்படுவோம் இதற்கு காரணம் என்ன என்பது தெரியுமா கண்ணுக்கு தெரியாத கடவுளின் தூதர்கள் நம்முடன் இருந்து வழிகாட்டுகின்றனர் கோயிலில் வழிபாடு முடிந்ததும் தூதர்களிடம் விடைபெறும் விதமாக சிறிது நேரம் உட்கார வேண்டும் அப்போது தெய்வத்தின் கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கும் தூதர்களே எங்கள் வேண்டுகோளை ஏற்று அருள் புரிய வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும் அதன் பின் சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு புறப்பட வேண்டும் அடுத்தபடியாக நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்க பூஜை அறையில் குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வணங்கினால் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் பூஜை செய்யும்போது நெய்வேத்தியம் என்று நாம் சமைக்கும் ஏதாவது ஒன்றை வைத்து படைக்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் கற்கண்டு உலர் திராட்சை பேரீட்சை பழம் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம் நெய் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்து உங்களின் வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்கள் பாத்திரத்தின் நீரில் இறங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது பூஜையை முடித்தபின் அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள புனிதமிக்க தண்ணீரை வீட்டில் உள்ள அனைவரும் தீர்த்தமாக பருகினால் மிகவும் நல்லது நம்மில் நிறைய பேர் அந்த நீரை துளசி மாடத்திற்கும் செடிகளிலும் ஊற்றிவிடுவார்கள் ஆனால் அந்த நீரை தீர்த்தமாக பருகும்போது நீங்கள் வேண்டிக்கொண்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நடக்கும் சுப காரியங்களுக்காக வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது பூஜை அறையில் உள்ள இந்த நீரை குடித்துவிட்டு சென்றால் நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் சரி இனி காலையில் எழுந்ததும் காண வேண்டியவை என்னென்ன என்பதை பார்ப்போம் உறக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் நேரத்தில் எதனை காண வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது தாமரை புஷ்பம் பொன் தீபம் கண்ணாடி சூரியன் தனல் சந்தனம் கடல் வயல் சிவலிங்கம் கோபுரம் மேகம் சூழ்ந்த மலை கன்றுடைய பசு தனது வலது கை மனைவி மிருதங்கம் கருங்குரங்கு ஆகியவை தூங்கி எழுந்தவுடன் பார்க்கத்தக்கவை என பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விதி இரவில் தூங்கி அதிகாலையில் எழுபவர்களுக்கு மட்டும் பொருந்துமே தவிர மற்ற நேரங்களில் உறங்கி எழும்போது பொருந்தாது மேலும் சிவபெருமானுக்கு எந்த நேரத்திலும் சாற்றக்கூடிய மலர்கள் எட்டு வகை உள்ளன அவை புன்னை வெல்லிருக்கு செண்பகம் நந்தியாவட்டை நீலோர்பலம் பாதிரி அலரி மற்றும் செந்தாமரை ஆகும் அடுத்து கொடுத்த பணம் வசூலாக ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கிறது அது ஸ்ரீ பைரவ வழிபாடு ஆகும் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையான ஆடை அணிந்து வெறும் வயிற்றில் சிவாலயம் சென்று பைரவர் சன்னதியில் வடக்கு முகமாக அமர்ந்து அகல் விளக்கில் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி அதன் முன் குங்குமம் இட்டு ஓம் ஹ்ரீம் வம் பைரவாய நமக என்று இருபத்தி ஏழு தடவை இருபத்தி ஓரு தினங்கள் ஜபித்து வர கொடுத்த பணம் வசூலாகும் சூழல் விரைவில் உருவாகும் அதுமட்டுமின்றி மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று காய்ச்சிய பாலை அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது அக்னி தீண்டிய எதுவும் அபிஷேகத்திற்கு உரியது இல்லை அக்னியால் சமைக்கப்பட்டவை யாவும் நெய்வேத்தியமாக படைக்கலாமே தவிர அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவது அவசாரமானது நாதத்தின் வடிவாக உள்ள இறைவனை பூஜையின் போது மணி அடித்து வணங்குகிறோம் தீய அதிர்வுகளை விளக்கவும் நல்ல அதிர்வுகளை கொண்டுவரவும் உலோக மணிகளின் சத்தம் உதவுகிறது மேலும் மணியை எப்போதும் தரையில் வைக்கக்கூடாது தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சார்வரி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் ஆங்கிலம் இருபது மார்ச் இரண்டாயிரத்தி ஒன்று சனிக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை திதி அதிகாலை இரண்டு பின் சப்தமி திதி இன்று ரோகிணி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை பின் மிருக சிரிஷம் நட்சத்திரம் இன்று மரண யோகம் காலை ஆறு இருபது வரை பின் அமிர்த யோகம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை பின் சித்த யோகம் சூரிய உதயம் காலை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்திற்கு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முப்பது முதல் ஐந்து வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகுகாலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை சூலம் கிழக்கு சூலம் பரிகாரம் தயிர் இன்றைய சிறப்பு இன்றைய சனிக்கிழமையில் ஸ்ரீ அரசமரத்தடி விநாயகர் சனி பகவான் பைரவர் ஆஞ்சநேயர் பெருமாள் ஆகியோரை வழிபடலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக சுப காரிய முயற்சிகள் கைகூடும் இன்று உங்கள் மனதிற்கு புதிய தெம்பு கிடைக்கும் இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும் அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமையப்போகிறது மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று உறுதியுடன் பணிகளை செயல்படுத்துவீர்கள் இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும் இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும் வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை நான்காவதாக ரசிக்காரர்கள் செய்யும் வியாபாரம் வளர்ச்சியடையும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வேலை இடங்களில் மேலதிகாரிகளின் தேவைகளுக்கு ஏற்ப உங்களின் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பாராத செலவுகள் வரலாம் பிரச்சனை வருவது போல தெரிந்தால் நீங்கள் முதலில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் கவனம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்தவும் ஆறாவதாக ராசிக்காரர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் இது பொருட்கள் மூலம் உதவியாகவும் இருக்கலாம் அல்லது பண ரீதியான உதவியாகவும் இருக்கலாம் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று உயர்வான நாளாக தெரிகிறது அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும் உங்களின் திறனில் இன்று உயர்வு அதாவது வளர்ச்சி காண்பீர்கள் புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதனால் உங்களின் வருமானம் பெருகும் எட்டாவதாக விருச்சிகராசிக்காரர்கள் உங்களின் நெற்செயல் திறமையான திட்டம் திட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள் இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு இன்று கிடைக்கப்பெறும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று கவலை ஏற்படும் உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமையப்போகிறது வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் பத்தாவதாக மகர ரசர்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலர் வேலை விஷயமாக பயணம் செய்யவும் இன்று வாய்ப்பு இருக்கிறது பதினூன்றாவதாக கும்ப ராசிக்காரர்கள் இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை குழந்தைகளுக்காக உங்களின் நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பழு சற்று அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள் இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்கப்போகிறது சரி வியூவர்ஸ் கோபமோ துக்கமோ எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பேசும்போது தவறான வார்த்தைகளில் பேசாதீர்கள் ஏனெனில் சூழ்நிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இம்முறை பங்குனி மாதம் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு மாதமாக இருப்பதனால் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாகவும் தொடர்ந்து நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைகிறது தொடர்ந்து சூரியன் மீனராசி